எப்பொழுதும் காத்திருக்கும் திருவருளே இறைவா, உன்னை எப்பொழுதும் பாடுகிறேன் அருள்வாய். கைப்பிடித்து காத்து நிற்கும் கனகமணி ரத்தினமா, சுப்பராய புரத்தினே பதிகண்ட நாதா, உன் அருள் வேண்டி பாடுகிறேன் ஐயா எழுந்தருள்வாய். உன் அருள் வேண்டி பாடுகிறேன் ஐயனே நீ வருவாய், நீ வருவாய், ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் அருள் தரவாவா. ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் அருள் தரவாவா. செப்பராயபுரம் ஆளும் வைகுண்டநாதா, சுப்பராயபுரம் ஆளும் வைகுண்டநாதா, உன்னை எப்பொழுதும் பாட வரம் தந்தருள்வா, உன்னை எப்பொழுதும் காப்பதெல்லாம் நீ ஐயா, கருணை மொழி நீ ஐயா, பார்ப்பதெல்லாம் நீ ஐயா வைகுண்டநாதா. அம்மையப்பன் நீ ஐயா, ஆதிசிவம் நீ ஐயா, அருளும் நீ பொருளும் நீ எல்லாம் நீ ஐயா. தைமாத திருநாளை காணுகின்ற இறைவா, தைமாத திருநாளை காணுகின்ற இறைவா, பைய பைய வேண்டி நானும் பாடுகிறேன் அருள் மழை பொழிவாய். ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் எழுந்தருள்பவா. ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் மழை வேண்டுகிறேன் எழுந்தருள்பவா. சான்றோர் குலம் காக்க வீணான கலியுகத்தில் வந்தெழுந்தவா, சாதியின பேதங்களை சாக்கடையில் தள்ளி வைத்து சமத்துவமாய் ஓர் குலமாய் ஆள வந்தவா. நீதி நெறி சொல்ல வந்த வைகுண்டநாதா, நீதி நெறி காட்டுகின்ற வைகுண்டநாதா, உன்னடு தீர்ப்பு வேண்டுதலை வேண்டி பாடவா, நடு தீர்ப்பு கேட்டு நானும் வேண்டி பாடவா. ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் நீ வருவாய். ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் ஒழுங்கோடி வருவாய். குடிமக்களுடைய பதியிலே நடைபெறுகின்ற இந்த பால்முறை வைபவத்திலே எல்லா இடங்களிலும் தெய்வம் நேரடியாக மக்களை வியாபிக்க முடியாது என்ற எண்ணத்திலே
மார்க்கத்துக்கென்ற சிலரை நம் மத்தியிலே படைத்து அனுப்பியதை போல ஒரு சில மகான்களை, ஒரு சில மதத்துக்காக பாடுபடக்கூடியவர்களை தெய்வம் நம்ம மத்தியிலே முன்னிறுத்துகிறது. அந்த வகையிலே ஜி என் சிவச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நான் அந்த முறையில் தான் பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் நேரடியாகவே வந்து மதத்தை தெய்வமே வளர்த்து கொள்ளது, அதற்கென்று சிலரை அடையாளம் காமித்து அவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டு எப்படி ஆலயத்திலே நேரடியாக தெய்வம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகின்ற நேரத்திலும் ஆலயத்திலே பூசாரிக்கின்றே ஒரு சில சக்திகள் வந்து விடுவதைப் போல கருவறையிலே அதிகமாக சுவாசிக்கின்ற பூசாரி கூட தண்ணீர் அடித்தால் தீயது விலகும் என்று நம்புகிறோம். அப்படி எல்லா இடங்களிலும் தெய்வம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு சிலரை பயன்படுத்தி நமக்கு முன்வைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஐயா அவர்களை ஒரு இசைக்கலைஞர் என்ற முறையிலோ, ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துகிற என்ற முறையிலோ நான் ஒருபோதும் கண்டதில்லை. கடந்த பால் முறையில்தான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவருடைய இசையை கேட்கக்கூடிய வாய்ப்பு, அவருடைய ஆன்மீகத்தை அறியக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்தது. அந்த வகையிலே தொடர்ந்து இந்த பதிக்கு அவர் ஒரு முக்கியமான நபராகிவிட்டார். இந்த பதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இன்று அவருக்கு முக்கியமானவர்களாகிவிட்டார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ஐயா தோப்புமணி ஐயா அவர்களும் அண்ணாஜி பாலன் அவர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். பாலன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நடத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுப்பராயபுரம் ஐயா வைகுண்டர் திருத்தாங்கலின் பால்முறை திருவிழாவை முன்னிட்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தோப்புமணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இன்று ஐயாவளியின் ஒரு எழுச்சியை, ஒரு புத்துணர்வை ஐயா ஜி என் சிவச்சந்திரன் அவர்கள் ஐயாவளி மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அரிசை வழிபாடை கேட்டாலே வருகின்ற துன்பங்கள் எல்லாம் பனிபோல் விலகும். அந்த அளவிற்கு ஐயாவளியின் சொக்க தங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஜி என் சிவச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவச்சந்திரன் ஐயா அவர்களை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே போகலாம். ஐயாவளியை தட்டி எழுப்பி அதை ஒரு புது எழுச்சியோடு வெற்றி பாதையிலே நடத்தி கொண்டிருக்கும் ஐயாவளியின் சிம்ம சொப்பனம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்று தமிழ்நாட்டையும் தாண்டி பாம்பே வரை சென்று அங்கேயும் ஐயாவின் புகழை பரப்பி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா ஜி என் சிவச்சந்திரன் ஐயா அந்த வகையில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்று உலகம் முழுவதும் ஐயாவளியை திரும்பி பார்க்கின்ற ஒரு காரியத்தை இந்த மண்ணின் மைந்தன், இந்த சுப்பராயபுரம் மண்ணிற்கு அந்த பெருமையை தேடித்தந்தவர் அண்ணன் பொன்பாலன் அவர்கள். இணையதளத்தின் மூலமாக
எந்த நாட்டில் இருந்தாலும் இன்று ஐயா வழியில் என்ன நடக்கிறது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன அதிசயங்கள் நடக்கின்றது என்று எல்லா மக்களும் உலகம் முழுவதும் தெரிய வைத்த அந்த பொன்பாளன் அவர்களுக்கு ஐயா வழி அன்பு கொடி மக்களின் சார்பாக நம்மளுடைய நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கியார். அப்பேற்பட்ட பொன்பாளன் கோவில் நாராயணசுவாமி திருத்தாங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடித்து தோப்புமணி ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். ஐயா உண்டு. இன்றைய தினம் நமது சுப்பராயபுரத்திலே பால்கிழமை திருவிழா காலையிலிருந்து சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டு இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய மேடையிலே நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கின்ற ஐயா சி என் சிவச்சந்திரன் அவருடைய குடும்பங்களை இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஊர் தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற ஐயா திசைநுழை பாலன் அவர்களே, என்னோடு வருந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டருக்கு அங்கே நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருக்கோம், ஐயா கேசரி ஐயா அவர்களே, மாரிக்கணி அவர்களே, திருநாமா அவர்களே, மற்றும் இந்த வர இருக்கின்ற வள்ளியூர் செல்வி ஜுவல்லர்ஸினுடைய உரிமையாளர் அண்ணன் தர்மர் அவர்களே, மேலும் வருகிறிருக்கின்ற அத்தனை ஐயாவுடைய அன்பு கொடிகளே, குடிமக்களே, இப்பொழுது இங்கே இருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, ஐயாவுடைய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த முறையே நான் சொன்னேன், ஒரு மார்க்கத்தையே கட்டி போடுகின்ற ஆற்றல் அவரிடத்திலே உண்டு என்று. ஒரு மார்க்கம் இன்னொரு மார்க்கத்தை வளைத்து போட்டிருக்கக்கூடிய அதிசயம் அவருடைய பெயர் எட்வர்டா. கடந்த ஆண்டு இங்கே நீங்கள் வந்தீர்கள் நினைக்கிறேன், வந்திருந்தீங்க இல்லையா? அவங்க ஒரு மார்க்கம் தனது மார்க்கத்தையே கட்டி போட்டிருக்கிறது, இசையாலே, ஆற்றலாலே, பேச்சாலே, திறமையாலே, கதையாலே, பக்தியாலே இன்னொரு மார்க்கத்தை கட்டி அணைத்திருக்கிறது. இதெல்லாம் மெய்சிலிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. அன்னாரை ஊர் மக்களாகிய உங்களுடைய சார்பாக, நம்முடைய பதியினுடைய சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த மாலையையும் சால்வையையும் வழங்கும். ஹலோ. அலங்காரநாதனே ஆனந்த தேவனே, அலங்காரநாதனே ஆனந்த தேவனே, அரசும் பதியம் வந்த ஐயாவும் அடி பணிந்தே, ஐயாவும் அழகு திருக்கோலம் கண்டே, ஐயாவும் அழகில் என்னை மறந்து நின்றே.
அம்பலப்பதியினிலே அழகு தொட்டிலே அம்பலப்பதியினிலே அழகு தொட்டிலே உந்தன் திருக்கோலம் கண்டேன் சுந்தர திருக்காட்சி கண்டேன் அலங்காரம் அலங்காரம் நாயகாலை கடல் மாதவா அலங்காரம் நாயகா அலை கடல் மாதவா துலங்கும் பதியான துவாரகா பதியாளும் ஐயாவும் அழகு திருக்கோலம் கண்டே ஐயாவும் அழகில் என்னை மறந்து நின்றே கலையாத கவி தந்து குலையாத குரல் தந்து கலையாத கவி தந்து குலையாத குரல் தந்து நிலையாக உனை பாட வைப்பாய் என்றும் அலையாத மனம் தந்து காப்பாய் அலைகடல் வாசனே அலைகடல் வாசனே அருள் ஒளி தேவனே அலைகடல் வாசனே அருள் ஒளி தேவனே அடியேன் தினம் வாட அன்போடு அருள் சேர ஐயாவும் அழகு திருக்கோலம் கண்டே ஐயாவும் அழகில் என்னை மறந்து நின்றே பண்டாரம் என்றே பா சொல்ல கேட்டேன் பண்டாரம் என்றே பா சொல்ல கேட்டேன் கண்டே நதி ரூப கோலம் அது ஒன்றே பெரும் பேராகும் பண்டாடும் அழகில் என்னை மறந்து நின்றே ஐயாவும் அழகு திருக்கோலம் கண்டே ஐயாவும் அழகில் என்னை மறந்து நின்றே அலங்காரநாதனே ஆனந்த தேவனே அலங்காரநாதனே ஆனந்த தேவனே
அரசும் பதியமர்ந்த ஐயாவும் அடிவணிந்து ஐயாவும் அழகு திருக்கோலம் கண்டே ஐயாவும் அழகில் என்னை மறந்து செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவாமைத்துனராகவா வீறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னர் அரிராகவா ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணாபூற்றியே எமையாட்கொள்ளும் நாரணாபூற்றியே நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா போற்றியே தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபரமாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் எவ்வீருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா எங்கும் நிறைந்த ஏகப்பரம்பொருள் தாழ கிடப்பாரை தற்காக்க வந்த தயாபரன் மாய கலி அழித்து மக்களை உருகுடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னுத்திருவடி பணிந்து சுப்பராயபுரம் இந்த அற்புதமான ஐயாவுடைய திருநடையில் இந்த தை மாத பால் முறை திருவிழாவில் ஐயாவுடைய அருள் இசை மூலமாக இந்த கலியுகத்திலிருந்து கலியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு விடுதலை திருவிழாவாக இந்த இசை வழிபாடு நிகழ்ச்சியினை இவ்விடத்தில் அரங்கேற்றி பெருமை பார்த்து கொண்டிருக்கின்ற ஐயாவுடைய திருநடை நிர்வாக பெரியவர்களே இந்த சுப்பராயபுரத்து மண்ணுக்கு சொந்தக்காரர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து பெருமை சேர்த்த தலைவர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கி பெருமை சேர்த்த இன்று ஐயாவுடைய வழிபாட்டில் இந்த மாவட்டத்திலே ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிக்கு காரணமாக இருந்து திசையன்களை சுற்றுவட்டார ஐயாவுடைய அன்பு கோடி மக்களின் அன்பு பிள்ளை ஐயா பாலனையா அவர்களே மதங்களை கடந்து மனித நேயத்தை தூக்கி நிறுத்தி அற்புதங்களையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி லைசால் எட்வார்ட் ஐயா அவர்களே ஐயாவுடைய வழிபாட்டிற்குழு எழுச்சி நாயகனாய் திருச்செந்தூர் பதியிலே பல தூண்களில் ஒரு தூணாக நின்று அந்த பதிக்கு சிறப்பு செய்கின்ற பெருமகனார் ஐயா சிந்தாமணி தோப்புமணி ஐயா அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் ஐயாவுடைய அருளை பெற வந்து கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீரக்கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்துணையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற ஏக பரம்பொருள் ஐயா என்று அற்புதமாக இந்த வையகத்துக்குள்ளே ஒரு நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை பாடுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு பாக்கியம் கிடைத்து மேடையேறியவுடன் நான் ஒன்றும் பெரியவன் அல்ல. என்னை விட பெரியவர்கள் எல்லாம் இங்கு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். என்னை பாட வைத்து ஆட வைத்து நம்முடைய பிள்ளை நம் அப்பன் போடைய புகழை எப்படியெல்லாம் பறைசாற்றுகிறான் என்று என்னை வேடிக்கை பார்த்து வாழ்த்தக்கூடிய பெரியவர்களெல்லாம் இந்த மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிறீர்கள். குறிப்பாக முத்துகிருஷ்ணாபுரத்திலே அன்னமே இருந்தாமல் தவமாக இருக்கிற சடைச்சாமி ஐயா அவர்கள் இந்த ஊரிலே வந்திருக்கிறார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை. இந்த ஒரு தவ வாழ்வையே தந்து கொண்டிருப்பவர்
உண்மையிலேயே இந்த நிகழ்வெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கான என் செல்ல பிள்ளை சென்னையிலே இருந்தாலும் இந்த மண்ணின் மகிமையை பறைசாற்ற உலகெல்லாம் இன்டர்நெட் வசதியை செய்து கொடுத்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு பிள்ளை பொன்பாலன் ஐயா அவர்களே. தானா அடிக்குதா? அதான், அதுக்கும் சந்தோஷம் வந்துருச்சு, அது மகிழ்ச்சியை தெரிவிக்கணும்ல. அதுபோல் பொன்பாலனுடைய தோளுக்கு தோளாய் நின்று சென்னை மணலிப்புதுநகர் போகின்ற பொழுதெல்லாம் எனக்கு சிறப்பு சேர்த்த என் அன்பு பிள்ளைகள் கோபாலன் சேகர் அன்பு நண்பர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெருமகனாருக்கும் என்னுடைய வணக்கங்களை வரவேற்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சிறப்பு சேர்க்கிறேன். ஆமாம், இடையிடையே பேர் ஒவ்வொருத்தருக்கு பேரும் வந்துக்கிட்டே இருக்கும். வருமில்லே, விராம விடுமா? எம்எல்ஏ பேர் விராம விடுமா? சிறப்பு ஐயை கொடுத்துருக்கிறார். இந்த சிறப்பு கொடுத்து சுப்பராயபுரத்தில் 7 மணிக்கு கச்சேரின்னு சொன்னாங்க. நானும் ஊரெல்லாம் அறிவிச்சேன். நேற்று நாசரேத்தில் வந்து 10 மணிக்கு தான் வருவேன்னு அட்டம் பிடிச்சாங்க மக்கள். இல்லையா, 7 மணின்னு சொல்லி ஒரு நாள் இல்லாத திருநாளை எங்கள் ஐயப்பனும் கூட சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் என்னவும் ஆயிடுச்சு. எத்தனை மணி ஆச்சு தம்பி? 10 மணி ஆயிடுச்சு. சரி, எது இருந்தாலும் நம்ம நேரம். இப்போ தான் உங்களுக்கும் சந்தோஷம், எங்கள் பாதி கச்சேரி முடிஞ்சிருக்குமோன்னு அரசூர் மக்கள்லாம் நினச்சிருப்பேன் இல்லையா? இல்லை, உங்களுக்காக தான். எல்லாமே நீங்கள் கேட்கணும். நம்ம பாடுறது பெருசு இல்லை, வந்தோம் பாடிட்டு ஓடிட்டோம்னா அது நல்ல இல்லை. எல்லாரும் கேட்கும்படியாக செய்யணுமே, அதுதான் சிறப்பு. அந்த சிறப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஆம். இந்த திருநடைக்கு எங்கிருந்தெல்லாமோ நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். செல்லு ஜுவலர்ஸ் உரிமையாளர் பரமரையா தலைமை தாங்குவதாக இருந்து வந்து கொண்டே இருக்கிறார். அதுபோல் அச்சங்குன்றம் புளியங்குடி சுரண்டை பக்கம் அச்சங்குன்றத்திலிருந்து என் அன்பு மைத்துனர் கேசீரையா வந்திருக்கிறார். கலிங்கப்பட்டி பதி சொந்தக்காரர் திருமாவம் ஐயா வந்திருக்கிறார். என்னுடைய சகோதரியின் கணவர் மாரிக்கினியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சாத்தாங்குளம் தொகுதியில் 2 தடவை எம்எல்ஏயாக இருந்த நாராயணர் ஐயாவுடைய ராமசாமி பேர் மறந்து போச்சு, அவருடைய புத்திரன் ரமேஷ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களையெல்லாம் படத்துக்குள்ளே சுருட்டி இந்த உலகமெல்லாம் காட்டக்கூடிய குரும்பூர் ராஜ் ஸ்டுடியோ ராமலட்சுமணன் வந்திருக்கிறார்கள். இது ஐயா கொடுத்த சொத்து. ஆமாம், விட்டுருமோன்னு சொல்லி தேரியூர் மக்கள்லாம் ஓடியே வந்திருக்கீங்க. எங்கே நிகழ்ச்சி போயிருக்கோம் இல்லையா? 7 மணிக்குன்னு எல்லாரையும் பயமுறுத்துறேன். உங்கள் சந்தோஷம் தான் ஐயா நம்ம சந்தோஷம். ஆமாம், முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுகிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஐயா எல்லா சிறப்பையும் ஐயா தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே தான் இந்த நல்ல நிகழ்ச்சி. இதை கேட்டு எல்லோரும் சிறப்படைய வேண்டும், அதற்கு ஐயா உங்களுக்கு அருள் தருவார் என்று சொல்லி கொடுங்க. நல்லதை கொடுங்க, நல்லதை செய்யுங்க. ஐயா நினைச்ச பாரு என்னென்ன வேணுமோ செய்யணும் இல்லையா? வாழறோம். இப்போ வாழ்வதற்கு வழிகாட்டிய இறைவன் சுப்பராயபுரத்தில் அமர்ந்திருக்கிறான். அவருடைய மெய்ப்புகளை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் ஐயா அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனுடைய திருவடி பணிந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை அவர் திருவடியிலே சமர்ப்பணம் செய்யலாம் இல்லையா? எல்லாம் ஆமா. எப்பொழுதும் காத்திருக்கும் திருவருளே இறைவா, கைப்பிடித்து காத்து நிற்கும் கனகமணி ரத்தினமா, சுப்பராயபுரத்தினிலே பதிகண்ட நாதா, உன் அருள் வேண்டி பாடுகிறேன் ஐயா எழுந்தருள்வாய், உன் அருள் வேண்டி பாடுகிறேன் ஐயனே வருவாய், நீ வருவாய், நீ வருவாய் ஐயா. ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் அருள் தரவாவா, ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் அருள் தரவாவா, செப்ப
எப்பொழுதும் பாட வரம் தந்தருள்பவா ஐயா ஐயா வைகுண்டநாத அருள் வேண்டி பாடுகிறேன் அருள்மழை பொழிவா காப்பதெல்லாம் நீ ஐயா கருணை மொழி நீ ஐயா காப்பதெல்லாம் நீ ஐயா வைகுண்டநாதா அம்மையப்பன் நீ ஐயா ஆதிசிவம் நீ ஐயா அருளும் நீ பொருளும் நீ எல்லாம் நீ ஐயா தைமாத திருநாளை காணுகின்ற இறைவா தைமாத திருநாளை காணுகின்ற இறைவா பைய பைய பாடுகிறேன் அருள்மழை பொழிவா உனை வேண்டி நானும் பாடுகிறேன் அருள்மழை பொழிவா ஐயா ஐயா வைகுண்டநாத அருள் வேண்டி பாடுகிறேன் எழுந்தருள்பவா ஐயா ஐயா வைகுண்டநாத அருள்மழை வேண்டுகிறேன் எழுந்தருள்பவா சான்றோர் குலம் காக்க வீணான கலியுகத்தில் வந்தெழுந்தவா சாதியின் பேதங்களை சாக்கடையில் தள்ளி வைத்து சமத்துவமாய் ஓர் குலமாய் ஆள வந்தவா நீதி நெறி சொல்ல வந்த வைகுண்டநாதா நீதி நெறி காட்டுகின்ற வைகுண்டநாதா உன்னடு தீர்ப்பு வேண்டுதலை வேண்டி பாடவா உன்னடு தீர்ப்பு கேட்டு நானும் வேண்டி பாடவா ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் நீ வருவாய் ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் ஒழுங்கோடி வருவா எழுந்தருள்பவா கோழைகளை குறும்படக்க குவியில் வந்தவா ஏழை குல வடிவாய் எழுந்தருள்பவா கோழை குல கலியருக்க குறும்படக்கவா தெய்வீக சுவாமி தோப்பில் பள்ளி கொண்டவா தெய்வீக சுவாமி தோப்பில் பள்ளி கொண்டவா இந்த உலகெல்லாம் உன்னாட்சி நடத்தி வைக்கவா உன் உலகெல்லாம் உன்னாட்சி நடத்தி வைக்கவா ஐயா ஐயா வைகுண்டநாத அருள் வேண்டி பாடுகிறேன் எழுந்தருள்பவா ஏழை மக்கள் காத்தருளை எழுந்து வருவாய் இந்த கோழை கலி வீசல்களை அறுத்தெறிவாய் குறை என்று வந்தவர்க்கு குறை தீர்த்து வைப்பாய் நோய் நொம்பலம் மாற்றி நல்லருள் தருவாய் என்றும் நான் பாடிடவே அருள் செய்பவா என்றும் நான் பாடிடவே அருள் தருபவா இந்த உலகெல்லாம் உன்னாமம் பாட அருள்வாய் இந்த உலகெல்லாம் உன்னாமம் பாட அருள்வாய் ஐயா ஐயா வைகுண்டநாத அருள் வேண்டி பாடுகிறேன் எழுந்தருள்பவாய் ஐயா
சுப்பராயபுரம் ஆளும் வைகுண்டநாதா ஐயா ஐயா வைகுண்டநாதா அருள் வேண்டி பாடுகிறேன் எழுந்தருள்பவா எங்கும் நிறைந்தவா ஏரணிந்தவா சங்குமணி முழங்கிடவே உங்கள் குரல் கேட்கவே எங்கும் நிறைந்தவா ஏரணிந்தவா சங்குமணி முழங்கிடவே சன்னதி திறக்க வருவாய் வருவாய் வைகுண்டா துணை அழைத்தேன் அழைத்தேன் அருள்வா வருவாய் வருவாய் வைகுண்டா துணை அழைத்தே நருவாய் வைகுண்டா எங்கும் நிறைந்த நாதா ஏரணிந்த ஐயா நான் வேண்டுகிறேன் பாபா எங்க குறை தீர்த்தே நல்ல கைத்திட்டு எனக்கு வாய்த்த இசைக்கலைஞர்கள் மிகவும் திறமைசாலிகள். ஆனா உறக்கம்தான் கொஞ்சம் கூடு. உண்மையிலே பார்த்தேல்ல சரியா இருந்தா கரெக்டா போ. எங்கேயுமே நம்ம நல்லவங்க நல்ல திறமைசாலி தான் கைக்குள்ள வச்சிருப்போம். போ இன்னும் ஐயா நமக்கு நிறைய செய்ய செய்ய நாம உங்களுக்கு நிறைய செய்வோம் இல்லையா? நிறைய செய்து கொண்டே இருப்போம். என்னைக்கு நாம விட்டுட்டு போற ஆள்? பம்பாய்க்கு மூணு சம்பளம் என்னையா, 30 சம்பளமே வாங்கிட்டு போவோம் நாம. ஆம், போர் அடிக்காது. ஏன்னா இப்போதானே நாம் கடவுளுடைய திருவடியை பற்றி இருக்கிறோம். இனி முழுமையாக பற்றி கொள்ள வேண்டுமே, அதற்கு ஏதேனும் ஒரு வழிகாட்டி வேண்டுமே, அந்த வழிகாட்டுதலுக்கு நமக்கு ஒரு ஆள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஐயா இப்படி பல பேர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இல்லையா? கடமையை செய்வது தானே. அதனால்தான் என்ன கஷ்டம், என்ன நம்பலை, என்ன நோக்காடு, எப்படி சாக்காடு இருந்தாலும் உங்கள் மத்தியிலே நான் இதை செய்துதான் ஆகும். எத்தனை சுமைகளை சுமந்தாலும் கூட சிரித்து கொண்டே போய்வதுதான் நம்முடைய கடமை. அதில் மாற்றமே கிடையாது. ஆமாம், அதிகாகிட்ட சொன்ன மாதிரி வாழ்ந்தால் உன்னடி வாழ்வேன், வீழ்ந்தால் உன்னடி வீழ்வேன்.